அப்ப கரூர் தேவர் கிட்டதான் பிரம்மராயரோட மகன் சீடனா இருக்கான். இன்னைக்கு திடீர்னு கரூர் தேவர் காவேரியில இன்னொரு தடவை போய் குளிக்கணும்னு சொல்லவும் அவரும் அவர் சீடர்கள் எல்லாருமே காவேரி ஆத்தங்கரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஊர் மக்கள் ஒரு சில பேர் கரூர் தேவரை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான மருந்துகளை கேட்டுக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு ரெண்டு பெண்கள் வராங்க. அவங்க அவர்கிட்ட எதையோ ரகசியமா சொல்றாங்க. அவர் அதுல வந்த ஒரு பொண்ணை சோதிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் காவேரியில போய் குளிக்க சொல்றாரு. அந்த ரெண்டு பொண்ணுங்க போனதுக்கு அப்புறம் இவரும் இவரோட சீடர்களும் காவேரியில குளிக்கிறதுக்காக இறங்குறாங்க. அப்போ கரூர் தேவர் கிட்ட அருண்மொழி அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். அதுக்கு கரூர் தேவர் காரணமே இல்லாம அவளுக்கு கருகலைப்பு நடந்திருக்கு, சோழ தேசத்தை நோக்கி ஏதோ ஏவல் வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.